களமுக்கலே டிஎன்பிஎஸ்சியோட அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீ அதாவது கருவூல அதிகாரின்னு சொல்லுவாங்க அந்த ஜாபுக்கு எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி அப்ளை பண்ணலன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே பண்ணிடுங்க ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இந்த எக்ஸாம் பற்றி ஏற்கனவே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியாச்சு அதை பற்றி ஷார்ட்டாகவும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் சில ரூல்ஸும் மாற்றிருக்கிறாங்க அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் புதுசாக ஒரு அடெண்டம் ஜாயின் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க சேலரிலாம் ஹை சேலரி தான் லெவல் டுவெண்ட்டி த்ரீ சேலரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிலாம் இப்போ சொல்லலை இனிமேல் தான் சொல்லுவாங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு இதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் பண்ணுறதுக்கு விண்டோ பீரியட் கொடுத்துருக்காங்க பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் இந்த மாதத்தில் அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் வந்து அக்டோபர் எட்டாம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதர்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அதர்ஸ் கேண்டிடேட்ஸ் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு சர்வீஸ்ல இருந்தால் அவங்க முப்பத்தேழு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி டிசி பிசி பிசிஎம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டே கிடையாது நோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அறுபது வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணலாம் அடுத்து இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் த்ரீக்கு கண்டிப்பா அந்த சார்டட் அக்கௌண்டன் அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டன்ல ஃபைனல் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பேட்டர்ன் கூட கீழே கொடுத்துருந்தாங்க டென்த் டுவெல்த்து அதுக்கப்புறம் சிஏ படிக்கிறது அதில் தான் புதுசாக ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிஏ முடிக்கிறது அது இல்லாமல் டிகிரி முடிச்சு சிஏ முடிக்கிறது எப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது டென்த் ப்ளஸ் டூ அப்படின்ற மாதிரி டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அந்த ப்ரிஸ்கிரைப் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணுறது அப்படி இல்லைனா டென் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற ஃபார்மேட்டில் அப்படி இல்லைனா டென் ப்ளஸ் டூ அப்படி இல்லைனா ப்ளஸ் த்ரீ அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ அதாவது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிகாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஏ அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பாங்க இந்த ஜாப் பத்தி ஃபஸ்ட்டு சொன்னப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஸன் அப்படி தான் கேட்டாங்க இந்த ஃபார்மெட்ல படிச்சிருக்கிற எல்லாருமே குவாலிஃபை தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த அக்கௌண்ட்டு இல்லைனா காஸ்ட் அக்கௌண்ட்டோட ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் அதை நீங்க எந்த ஃபார்மெட்ல படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த டிகிரி படிக்கிறாலும் கண்டிப்பா அந்த சிவா முடிச்சிருக்கணும் இதுதான் இப்போ மாற்றிருக்காங்க இப்ப ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வழக்கம் போல் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி முறையில தான் இருக்கும் அதனால எலிஜிபிளா இருந்தீங்கனாக்கா கண்டிப்பா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருங்க இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதற்கு அதிக பேர் எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க அப்படின்றனால சர்வெல்லாம் பிசியெல்லாம் இருக்காது அதனால இப்ப நீங்க அப்ளை பண்ணுவா கூட தான் இருக்கும் உடனே அப்ளை பண்ணிடலாம் இந்த ஜாப் பற்றி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கமெண்ட் கேளுங்க இருந்து வேற ஏதாவது அறிவிப்புகள் கொடுத்தாலும் நம்ம சேனல் உடனே சொல்லுவோம் அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் கவர்மெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிருங்க மறக்காம இந்த எக்ஸாமுக்கு இன்னைக்குள்ள அப்ளை பண்ணிருங்க அடுத்த இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன் நன்றி